எதை எதிர்பார்த்து இருக்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே ஞானசித்திர காலத்தை எதிர்பார்ப்போம். உலகம் சுவிட்சமாக வாழ வேண்டும், எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும், எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும். ஆசானி கேட்க வேண்டும், நான் அவனாலேயே வேண்டும் இவனாலேயே வேண்டும் அவன் கடவுள் என்று நினைக்கிறேன். நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை, அவனாக கடை வேண்டும் இவன் கடை வேண்டும் நினைக்கிறேன். நான் பிறர் கெடுவென்று நினைத்தாலே நான் கெடுவதாக நினைக்கிறேன். ஆகவே எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டுங்கிற எண்ணத்தை எனக்கு தர வேண்டும். அடியன் தாயாக இருந்து துண்டு செய்ய வேண்டும், தாய் உள்ள எனக்கு வேண்டும், தாய் உள்ள வேண்டும் என்று கேட்டு கேட்க வேண்டும். ஆசானி கேட்கும் போதே அடியனுக்கு தாய் உள்ள வேண்டும், அடியனுக்கு தாய் உள்ள வேண்டும், அந்த உணர்வு எனக்கு வேண்டும், எல்லா உயிரையும் என் உயிர் போல் என்கின்ற பக்குவம் தர வேண்டும், அது நீதான் தர வேண்டும் என்று கேட்டு ஆசான் அகத்தியசத்தை பூஜை செய்து பூஜித்து அவரவர்கள் ஜென்மத்தை கடைத்தட்டி வேண்டும் சொல்லி உங்கள் திருவிழியை வணங்கி முடிக்கிறேன். அடுத்து இந்த விழாவில் பங்கு கொள்கின்ற ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் எல்லாம் உள்ள ஆசான் அகத்தீசனும் திருமலை தேவனும் நந்தீசனும் ஆசி வழங்குவார்கள். அவரவர்கள் என்ன நோக்கி வந்தார்களோ அதெல்லாம் கைகூட வேண்டும். ஆசான் என்று ஆசான் அகத்தீசனை வேண்டி முடிக்கிறேன். இதுவரையிலும் நான் பேசிய பேச்சில் சில தவறு இருக்கிறது, ஏன்னா போதிய கல்வியறி இல்லாதவன். ஆகவே நான் பேசியில் சில தவறு இருக்கதான் செய்யும். கட்டு வந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்வேன் என்று திருவடியை வணங்கி முடிக்கிறேன். உனக்கு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.